சென்னையில் ஓடும் ரயில் முன்பு கல்லூரி மாணவியை தள்ளி கொலை செய்த இளைஞர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் மாணவியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள திட்டமிட்டதாகவும் ஆனால் பொதுமக்கள் சூழ்ந்ததால் தப்பியோடிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் விஷ்ணு பிரியா. சென்னை பரங்கிமலை ரயில்வே நிலையத்தில் நேற்று அந்த மாணவி சத்திய மாணவியை கடுகுத்தி செல்வதற்கு முன்பாக நின்று கொண்டிருந்த போது காதல் செய்வதாக வற்புறுத்திய சதீஷ் என்பவர் தள்ளிவிட்டு கொலை செய்திருக்கிறார். இதன் பின்பாக அந்த தனிப்படை போலீசார் துறைப்பாக்கம் பகுதியில் அதிகாலையில் கைது செய்து தற்போது பரங்கிமலை காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்ட தகவலாக சதீஷ் கடந்த 3 ஆண்டுகளாகவே சத்யாவை தொடர்ந்து காதல் செய்ய வற்புறுத்தியிருக்கிறார். இது சத்யா மறுத்திருக்கிறார். இதன் காரணமாக மாம்பழம் மற்றும் பரங்கிமலையில் இரு புகார்கள் மனு இருக்கிறது சதீஷ் மீது. அந்த முதற்கட்ட தகவலில் அந்த கொலை செய்யும் நோக்கத்தோடவே சத்யா கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாக ரயில்வே நிலையத்தில் இருப்பது தகவல் அறிந்து அங்கிருந்து மீண்டும் வாக்குவாதம் செய்திருக்கிறார். அந்த வாக்குவாதம் முற்றியின் பின்பாக தான் சத்யாவை ஊடும் ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்ததாக சதீஷ் தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறார். தற்போது பரங்கிமலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் மாம்பழம் காவல் நிலையத்திற்கு அங்கு ஒரு புகார் மனு இருப்பதன் காரணமாக சதீஷை அங்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே சத்யாவின் தந்தையார் மாரடைப்பின் காரணமாக அவரும் அதிகாலை உயிரிழந்து தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது காவலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஒரே குடும்பத்தை சேர்ந்த பெண் மற்றும் தந்தையார் பலியானதால் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.